கம்போடியாவில் உணவின்றி சிக்கி தவிக்கும் 400 தமிழர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கம்போடியாவில் வேலை தேடி சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 400 பேர் அங்குள்ள சட்டவிரோத கும்பலிடம் சிக்கி கொடுமைகள் அனுபவித்து வருவதாக கூறியுள்ளார். தமிழர்களை கடத்தி வைத்துள்ள சட்டவிரோத கும்பல் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்திருப்பதாகவும் அவர்களிடம் பேச அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை அஞ்சுவதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் கவலை அளிப்பதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் தமிழர்களை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் மீட்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அவர்களை இங்கிருந்து அனுப்பியவர்களையும் சட்டவிரோத கும்பலுக்கு விற்றவர்களையும் அடையாளம் கண்டு கைது செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.